ரத்ததானம் மருத்துவ துறையில ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பல முறை பல நேரங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருது. ஆனாலும் ரத்த தானம் செய்யப்பட வேண்டிய அந்த கொடையாளியின் தேவை இன்னமும் அதிகமா இருக்கு. களத்துல ரத்த தானம் குறித்து தான் இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவர் டாக்டர் அனிதா நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்படி சேமிக்கப்படக்கூடிய அந்த ரத்தம் இருக்குல்ல, அது ரத்தமாக இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும், அது எவ்வளவு நேரம் வரைக்கும் வச்சிருக்கலாம் டாக்டர் வங்கியில? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இருக்குது. இப்போ வந்து அது ப்ராப்பரான டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து இப்போ பிஆர்பிசின்னு சொல்லுவோம், பேக்டு ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசிஸ் ஹையாக இருக்கக்கூடிய இது கான்சன்ட்ரேட்டட் ஆர்பிசிஸ், இதை வந்து நம்ம 2-6 டிகிரி செல்சியஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 42 டேஸ். பிகாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேக்ஸ் பொறுத்தும் அது டிஃபர் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லியூகோசைட் டெப்லீஷன் ஃபில்டர் பேக்ஸ். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து பிளட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு, ஃபீவர் வருது, இந்த மாதிரி கோல்டு இருக்குது, இந்த மாதிரி அரிப்பு வருது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பேக்கில் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ற இந்த மாதிரி ஹை எண்ட் பேக்ஸ் லைக் எல்டி பேக்ஸ், ஃபில்டர் பேக்ஸ்ன்றப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்றப்போ நம்ம மேக்ஸிமம் 42 டேஸ் வரைக்கும் கூட அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ப்ராப்பர் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தோம்னா. அதே இப்ப பிளேட்லெட்ஸ் பார்த்தோம்னா நீங்க அதுல ஸ்டோர் பண்ணலாமானா பண்ண முடியாது. அதோட ஷெல்ஃப் லைஃப் ஒன்லி 5 டேஸ். நீங்க 5 டேஸ் தான் வைக்க முடியும். அதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் வைக்கணும் வித் கண்டினியூஸ் அஜிடேஷன். அதுக்கு அந்த அஜிடேட்டரில் வச்சு அது கண்டினியூஸாக நம்ம அஜிடேட் பண்ணிட்டே அது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் 5 டேஸ் வந்து நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறப்போ நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்மளால் டக்குன்னு செஞ்சு உடனே கொடுக்க முடியும். அட் அ ஃபாஸ்டர் ரேட் நம்ம வந்து ஈஸியாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ண முடியும். இப்போ நம்ம பிளட் டொனேஷன் பற்றி பேசிட்டு போது நீங்கள் சொன்ன மாதிரி பிளேட்லெட்டாகவும் அதை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஸ்டெம் செல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டொனேட் பண்ண முடியுமா டாக்டர்? ஸ்டெம் செல்ஸ் இந்த ஏஃபரசிஸ் டெக்னிக்கில் வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸையும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஸ்டெம் செல்ஸுங்கிறது அஸ் வி ஆல் நோ தட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் தி ப்ரைமரி செல்ஸ். அதுலேருந்து தான் மற்ற பார்ட்ஸ் எல்லா பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி போன் மேரோடால் டேமேஜ் ஆகிறதுனால அங்கேருந்து வர அந்த ப்ரோஜெனிட்டர் செல்ஸ், அந்த ஹெமட்டோபாய்டிக் ப்ரோஜெனிட்டர்ஸ் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி நமக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே கம்மியாகிடும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து போன் மேரோவே மாத்திரணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஏஃபரசிஸ் டெக்னிக் மூலமாக நம்ம ஸ்டெம் செல்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டெம் செல்ஸை மட்டும் பிரிச்செடுத்து திருப்பி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறப்போ என்னாகுனா அவங்களுடைய போன் மேரோ வந்து ரீபில்ட் ஆகும், ரீபில்ட் ஆகி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் ஆகலாம். இப்போ இந்த ஸ்டெம் செல் டோனர் அப்படின்றவங்களுக்கும் ஏதாவது கிரைட்டீரியா இருக்கு? ஸ்டெம் செல் டோனர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து ஒரு அலோஜெனிக் ஆட்டோலோகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோலாகஸ் அப்படின்னா பேஷண்ட்டுக்கிட்டேருந்தே எடுத்து அவங்களுக்கே திருப்பி நம்ம கொடுக்குறது. அலோஜெனிக் அப்படின்னா வேற அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன் அந்த மாதிரி அந்த டோனர்ஸ் அவங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய, அதாவது இவங்க குரூப் மேட்ச் ஆகக்கூடிய, அவங்க ஹெச்எல்ஏ டைப்பிங்னு சொல்லுவாங்க, அது மேட்ச் ஆகக்கூடிய டோனர்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது.